தரிசித்த அகமகள் இருக்கின்ற திருத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் காழிச்சீராம விண்ணகரத்திலே வீற்றிருக்கக்கூடிய அருள்மிகு திருவிக்ரம பெருமாள் திருக்கோவில். இந்த ஆலயத்தினுடைய மூலவராக திருவிக்ரம நாராயணர் வீற்றிருக்கிறார். உற்சவர் தாடாளன், அம்மன் தாயார் லோகநாயகி, தலத்தினுடைய விருட்சம் பலா, தல தீர்த்தம் சங்கு சக்கர தீர்த்தம். தாலயத்தினுடைய தல வரலாறு, படைக்கும் கடவுளான பிரம்மா பல யுகங்கள் வாழும்படி சாகாவரம் பெற்றிருந்தார். இதனால் அவர் மனதிலே கர்வம் உண்டாகவே தனது பணியையும் அவர் சரியாக செய்யவில்லை. அவரது கர்வத்தை அடக்க எண்ணம் கொண்டார் மகாவிஷ்ணு. இதனிடையே மகாவிஷ்ணு வாமன அவதாரம் எடுத்து திருவிக்ரமனாக காலை தூக்கி மூவுலகத்தையும் அளந்து காட்டிய கோலத்தை காண வேண்டும் என ரோமச முனிவருக்கு ஆசை எழுந்தது. சுவாமியை வேண்டி இந்த தலத்திலே கடுமையான தவத்தை மேற்கொண்டார். அவருக்கு காட்சி கொடுத்த மகாவிஷ்ணு தன் இடக்காலை தூக்கி திருவிக்ரம அவதாரத்தை காட்டி அருளினாராம். பின் அவர் ரோமசரிடம், என் ஏகாந்த நிலையை தரிசித்த நீங்கள் பெறுவதற்கு அரிய பல பேறுகளை பெற்று சிறப்பான நிலையை பெறுவீர்கள். மேலும் பிரம்மனை விட கூடுதலான ஆயுட்காலமும் பெற்று வாழ்வீர். உமது உடலில் இருக்கும் ஒரு முடி உதிர்ந்தால் பிரம்மாவின் ஆயுட்காலத்தில் ஒரு வருடம் முடியும் என்று கூறி இந்த தலத்திலே திருவிக்ரமனாக எழுந்தருளினாராம். மகாவிஷ்ணுவானவர் சூஷ்மமாக தன்னுடைய ஆயுளை குறைத்ததை அறிந்த பிரம்மா தன்னுடைய கர்வம் அழிய பெற்றார். இந்த ஆலயத்திலே வீற்றிருக்கின்ற தாயார் அத்துணை சிறப்பு உடையவள். பெருமாள் தன் மார்பிலே மகாலட்சுமியை தாங்கியபடி இருப்பதைப் போல இந்த ஆலயத்தில் தாயார் லோகநாயகி தன் மார்பிலே திருவிக்ரமரை தாங்கியபடி காட்சி தருகிறாள். ஒரு கால் ஊன்றி மற்றொரு காலை தூக்கி நின்று கொண்டிருப்பதால் சுவாமியின் பாதம் வலித்து விடாமல் இருக்க அவரை இந்த தலத்திலே மகாலட்சுமி தாங்கி பிடித்து நிற்கிறாளாம். எனவே அவள் தன் மார்பில் சுவாமி பதக்கத்தை அணிந்திருக்கிறாள். இந்த தரிசனமானது மிகவும் விசேஷமானது. பணிகளில் சிறக்க, பதவி உயர்வினை பெற, ஆயுள் விருத்தி பெறுவதற்கு நாகப்பட்டினம் மாவட்டம் சீர்காழி காழிச்சீராம விண்ணகரம் அருள்மிகு திருவிக்ரமனை தரிசனம் செய்தால் நம் வாழ்வில் அத்துணை விதமான நன்மைகளையும் பெற முடியும்.